வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல். நிறைவடைந்துள்ள 5 பெரும் திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட விழா. தமிழக ஆளுநர், தமிழக, ஆந்திர, கர்நாடக முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. பிரதமர் சென்னை வருகை. பாதுகாப்பு பணியில் 22,000 காவல்துறையினர், 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார். ட்ரோன்கள் பறக்கவும் தடை. கொரோனா காலத்தில் விழிப்புணர்வு பணியை தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் சிறப்பாக மேற்கொண்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டு. ஐபிஎல் கிரிக்கெட் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் லக்னோவை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி. விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்கட்டமைப்பு வசதி மற்றும் போக்குவரத்து வசதியை அதிகரிக்கும் வகையில் 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் நிறைவடைந்துள்ள 5 பெரும் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி ஹைதராபாத் மற்றும் சென்னையில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஹைதராபாத்துக்கு செல்லும் அவர் அங்கு நடைபெறும் வண்ணமிகு விழாவில் இந்திய வர்த்தக பள்ளி ISB-யின் 20-ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துகிறார். இந்த ISB கல்வி நிறுவனமானது 2001 ஆண்டு December 2 முன்னாள் பிரதமர் வாஜ்பேயால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஹைதராபாத் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அதாவது தமிழகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், போக்குவரத்து வசதியை அதிகரித்தல் உள்ளிட்ட 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளம் மேம்பாடு அடையும். பல்வேறு தரப்பு மக்களுக்கு வாழ்வியல் ரீதியாக இத்திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும். 2,960 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள 5 பெரும் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அதாவது மதுரை தேனி இடையே 500 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட 75 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்து போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் மதுரை தேனி பகுதியில் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையும். இதேபோல் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 590 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 3வது புறநகர் ரயில் பாதையையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் பாதை மூலம் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு கூடுதல் ரயில் சேவை வழங்க முடியும். அதன் மூலம் பயணிகளுக்கு கூடுதல் ரயில் சேவை கிடைக்கும். இதைத் தொடர்ந்து 850 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள 800 செங்கல்பட்டு இடையிலான 115 கிலோமீட்டர் தூர எரிவாயு குழாய் திட்டம், திருவள்ளூர் பெங்களூர் இடையே 910 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 271 கிலோமீட்டர் தூர எரிவாயு இணைப்பு திட்டம் ஆகியவற்றையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதன் மூலம் நுகர்வோருக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மிக எளிய முறையில் எரிவாயு விநியோகிக்க முடியும். சென்னையில் கலங்கரை விளக்கம் பகுதியில் 116 கோடி ரூபாய் செலவில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 1,152 வீடுகளையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். இது தவிர சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை கட்டுமான பணி, சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே உயர்மட்ட 2 அடுக்கு சாலை திட்டம், நீராலூர் தர்மபுரி இடையே 4 வழிச்சாலை திட்டம், மீஞ்சுருட்டி சிதம்பரம் நெடுஞ்சாலை திட்டம், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை புனரமைக்கும் திட்டம் உட்பட மொத்தம் 28,540 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இதில் சென்னை எழும்பூர், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி, கன்னியாகுமரி ரயில் நிலையங்கள் 1,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னையில் 1,430 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்முனை போக்குவரத்து கட்டமைப்பு பூங்காவிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட விழாவில் தமிழக ஆளுநர், தமிழக ஆந்திர கர்நாடக முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் தொடங்கி வைக்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர், தமிழக ஆந்திர கர்நாடக முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி, மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, அஸ்வினி வைஷ்ணவ், ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் பங்கேற்கின்றனர். மத்திய இணையமைச்சர்கள் வி கே சிங், எல் முருகன், மாநில அமைச்சர் ஏவா வேலு, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் ஹைதராபாத் மற்றும் சென்னையில் இன்று நடைபெறும் அரசு திட்டங்கள் தொடக்க விழா நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார். பெங்களூர் சென்னை விரைவு சாலை திட்டம், சென்னை எழும்பூர், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி மற்றும் கன்னியாகுமரி ரயில்வே நிலையங்கள் மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்டவைக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எரிவாயு குழாய் திட்ட தொடக்க விழாவில் உரையாற்ற உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருவதையொட்டி மாநகர காவல்துறை சார்பில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிரதமருக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கினார். சென்னை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் செல்லும் வழித்தடங்கள், நிகழ்ச்சி நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர சோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆயுதப்படை, கமாண்டோ, தமிழ்நாடு சிறப்பு காவல்படை உட்பட 22,000 போலீசாருடன் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்களிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரதமர் சென்னை வருகையொட்டி சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று முதல் 29ஆம் தேதி வரை கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச மாநிலங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறும் சட்டப்பேரவை பெண் உறுப்பினர்களின் தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார். கேரள சட்டப்பேரவை இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. தொடர்ந்து நாளை மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெறும் லட்சுமிபாய் தத்தா மந்திர் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தமிழகம் வந்துள்ளார். ஹைதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவரை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அரசு உயரதிகாரிகள் வரவேற்றனர். சென்னை ஓமந்துரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் 1,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை திறப்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத்தலைவர் பங்கேற்க உள்ளார். வரும் 28ஆம் தேதி இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இரண்டு நாள் ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு நேற்று தலைமை தாங்கினார். டோக்கியோவில் நடைபெற்ற குவாட் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின் பிரதமர் நரேந்திர மோடி பாலம் விமானப்படை தளம் வந்தடைந்தார். இதன் பின்னர் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் குறித்து பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், கிரண் ரிஜிஜு, அனுராக் சிங் தாக்கூர் மற்றும் ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி.
நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் அண்டை நாடுகள் மற்றும் தேவையுள்ள நாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதியை மத்திய அரசு தொடர்ந்து அனுமதித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரினால் இந்திய கோதுமை ஏற்றுமதி உலக வர்த்தகத்தில் 1% குறைவாக உள்ளது என்றார். இந்த ஆண்டு இந்தியாவில் கோதுமை உற்பத்தி 7-8% வரை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடும் வெப்பத்தினால் ஆரம்ப அறுவடை மற்றும் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் நாட்டின் கோதுமை உற்பத்தி உள்நாட்டு நுகர்வுக்கு போதுமானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் இந்தியாவின் கோதுமை ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் உலக சந்தைகளை பாதிக்கக்கூடாது என்ற நோக்கில் நட்பு நாடுகள், அண்டை நாடுகள் மற்றும் தேவை உள்ள நாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதியை மத்திய அரசு தொடர்ந்து அனுமதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆண்டிற்குள் வேளாண் துறையில் டீசல் பயன்பாட்டை முழுவதும் குறைக்க மாநிலங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுநர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர், எரிசக்தித் துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த மாநில அளவிலான வழிகாட்டுதல் குழுக்களை அமைக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டினை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையில் டீசல் பயன்பாட்டினை படிப்படியாக குறைத்து 2024 டீசல் பயன்பாடற்ற விவசாயத்திற்கு அனைத்து மாநிலங்களும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 40th பிரகதி கூட்டத்திற்கு தலைமையேற்று உரையாற்றினார். மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடு திட்டங்களை தகவல் தொழில்நுட்ப உதவியோடு மிக சரியான நேரத்தில் செயல்படுத்திடும் வகையில் பிரகதி அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 14 மாநிலங்களுக்கான 59,900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து பிரதமர் அப்போது கலந்துரையாடினார். தேசிய அகண்ட அலைவரிசை திட்டம் குறித்தும் அப்போது பிரதமர் கேட்டறிந்தார். இதற்கு முன் நடைபெற்ற 39 பிரகதி கூட்டங்களில் 14,82,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 311 திட்டங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் சுகாதார சேவைகள் கிடைக்கச் செய்வதில் டிஜிட்டல் முறையிலான சுகாதார சேவைகள் மிகுந்த பயனளிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், டிஜிட்டல் சுகாதார சேவைகள் மற்றும் தடுப்பூசி செலுத்துவதில் உள்ள இடைவெளியை குறைத்தல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். தடுப்பூசி ஆராய்ச்சி, மேம்பாடு, உற்பத்தி ஆகியவற்றில் உலகின் மருந்தகமாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்ட அவர், கொரோனா தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் ஒரே பூமி ஒரே சுகாதாரம் என்ற அடிப்படையில் உலகிற்கு மருத்துவ சேவைகளை இந்தியா தொடர்ந்து வழங்கி வருவதாக அவர் கூறினார். 100 மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசிகளை வழங்கி உதவி புரிந்துள்ளதாகவும், கொரோனா காலத்தில் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்துகளை அனுப்பி உதவி புரிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் மத்திய அரசின் முக்கிய வழிகாட்டுதல்கள், மருத்துவர்களின் இலவச ஆலோசனைகள் உட்பட விழிப்புணர்வு செய்திகளை வெளியிட்டு இந்திய ஊடகங்கள் சிறப்பாக பணியாற்றியதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற 17th ஆசிய ஊடக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான சவாலான போராட்டத்தில் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். 130 மக்களுக்கு தடுப்பூசி போடுவது சவால் மிக்க செயலாக இருந்தாலும் சுகாதார ஊழியர்கள், சமூக நல பணியாளர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் பெரும்பான்மையான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த பணியில் இந்திய ஊடகங்கள் முக்கிய பங்காற்றியதாகவும், குறிப்பாக தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் உடனடி மற்றும் நேரடி தகவல்கள், அடிப்படை செய்திகள் மற்றும் பொது சுகாதாரம் தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பியதன் மூலம் தங்களது பங்களிப்பை நிரூபித்துள்ளதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். சென்னை கிண்டியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆய்வு மேற்கொண்டார்.
அங்கு பட்டா சாதி சான்றிதழ் குடும்ப அட்டை உட்பட பிற வருவாய்த்துறை சேவைகளை பெற வந்திருந்த பொதுமக்களிடம் கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். பொதுமக்களை எக்காரணம் கொண்டும் அலைகழிக்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு உரிய சேவைகளை விரைவாக வழங்கிட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அங்குள்ள இ சேவை மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கைகள் எத்தனை நாட்களில் தீர்க்கப்படுகிறது என்பது குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் கல்வியாண்டில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்ட அமைச்சர் பிளஸ் டூ வகுப்புக்கு மார்ச் 13 தேதியும் பிளஸ் ஒன் வகுப்புக்கு மார்ச் 14 தேதியும் 10 வகுப்புக்கு ஏப்ரல் 3 தேதியும் பொதுத் தேர்வு தொடங்கும் என்று அறிவித்தார். 1 முதல் 10 மாணவர்களுக்கு ஜூன் 13 தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு அடுத்த கல்வியாண்டுக்கான வகுப்புகள் தொடங்கும் என்றும் பிளஸ் டூ வகுப்பு ஜூன் 20 தேதி தொடங்கும் என்றும் கூறிய அமைச்சர் 11 வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 27 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடங்கப்படுவதால் 1 முதல் 5 வரை பள்ளி வேலை நேரம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் காலை 8:30 மணிக்கே பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மாநிலங்களவை அதிமுக வேட்பாளர்களாக சி வி சண்முகம் மற்றும் ஆர் தர்மர் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று இரவு கூட்டாக வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகம் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக உள்ளார். மற்றொரு வேட்பாளரான ஆர் தர்மர் ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் செயலாளராவார். சர்க்கரை விலையை கட்டுக்குள் வைக்க 10 மில்லியன் டன்களுக்கு சர்க்கரை ஏற்றுமதியை மத்திய அரசு கட்டுப்படுத்த முடிவு செய்துள்ளது. உள்நாட்டில் தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக சர்க்கரை ஏற்றுமதிக்கு வரம்பு வைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் உணவுத்துறை செயலாளர் சுதன்ஷு பாண்டே தெரிவித்தார். இந்த பருவத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி சாதனை உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பண்டிகை காலத்தில் நுகர்வு அதிகரிப்பால் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உள்நாட்டில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் சுதன்ஷு பாண்டே உறுதியளித்தார். இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானியாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அபிலாஷா பாரத் நியமிக்கப்பட்டுள்ளார். நாசிக்கில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 36 விமானப்படை விமானிகளுடன் அபிலாஷா பாரத்திற்கு விமானி பட்டம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் இந்திய போர் விமானத்தில் முதல் பெண் விமானி என்ற பெருமையை அபிலாஷா பாரக் பெற்றுள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியராக மாநில அரசின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இணைச் செயலாளர் எஸ் அமிர்த ஜோதி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னைக்கு இதுவரை ஜே விஜயராணி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்தார். நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் உயர்ந்துள்ளது. அதேநேரம் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் வீதம் 98.75% உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிதாக 2124 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்கு 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேநேரம் 1977 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் தற்போது 14971 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 56 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சையில் 371 பேர் இருந்து வருவதாகவும் 39 பேர் குணமடைந்ததாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 30 பேர், செங்கல்பட்டில் 10 பேர் உட்பட 9 மாவட்டங்களில் மட்டும் தொற்று பாதிப்பு பதிவாகியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 52,94,96,341 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று காரணமாக இதுவரை 63,05,664 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து 49,98,693 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 192,80,00,000 தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நாடு முழுவதும் இதுவரை 192,80,09,294 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நேற்று இரவு 7 மணி நிலவரப்படி 11,30,219 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 வயது முதல் 14 வயது வரையானவர்களுக்கு முதல் தவணையாக 3,32,83,451 தடுப்பூசிகளும் இரண்டாம் தவணையாக 1,50,85,994 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் இதுவரை 3,37,08,852 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 11,69,942 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 17,03,531 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். ஆப்கானில் உள்ள பெண்களின் சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பை தாலிபான்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு சபை வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொது வாழ்க்கையில் ஈடுபாடு, சுதந்திரம் ஆகியவற்றுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்கு கவலை தெரிவித்துள்ளது. ஆப்கான் தொலைக்காட்சியில் பெண்கள் முகத்தை மூடியபடி செய்தி வாசிக்க வேண்டும் என்றும் அண்மையில் தாலிபான்கள் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து ஐநா பாதுகாப்பு சபை ஆப்கான் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பொது இடங்களில் செல்லும்போது பெண்கள் தங்களது முகங்களை மூடியபடி செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இதனிடையே பெண் குழந்தைகளுக்கான பள்ளிகளை தாலிபான்கள் மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெவ்வேறு இடங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர். அங்குள்ள ஹஸ்ரத் ஜக்ரியா மசூதியில் நேற்று மாலை தொழுகை நடந்து கொண்டிருந்தபோது பயங்கரவாதிகள் குண்டுவீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். இதேபோன்று நாட்டின் வடபகுதியில் உள்ள மர்சா இ ஷெரீப் என்ற நகரத்தில் மினி பேருந்து மீது குண்டுகள் வீசப்பட்டதில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 32 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய லக்னோ அணியால் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்களை எடுக்க முடிந்தது. எனவே 14 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் பெங்களூர் வீரர் ரஜத் படிதார் 112 ரன்கள் குவித்தார். தோல்வியடைந்த லக்னோ அணி போட்டியை விட்டு வெளியேறியது. வெற்றியை ருசித்த பெங்களூர் அணி இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை நாளை இரவு அகமதாபாத்தில் எதிர்கொள்கிறது. ஜகர்த்தாவில் நடைபெற்று வரும் 11வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற இந்திய அணி இன்றைய ஆட்டத்தில் மிக அதிகமான கோல்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. எனவே இன்றைய ஆட்டம் இந்திய அணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஜப்பான், பாகிஸ்தான், இந்தோனேஷியா ஆகிய 8 நாடுகள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்றுள்ளன. இந்த போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி வீரேந்திர லக்ரா தலைமையில் களமிறங்குகிறது. கரூரில் நடைபெற்று வரும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் சென்னை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அணி வெற்றி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த அணி பேங்க் ஆப் பரோடா அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் சென்னை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அணி 88-75 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் மத்திய செயலக அணி 62-47 என்ற புள்ளி கணக்கில் சென்னை TNBA அணியை தோற்கடித்தது. நாக் அவுட் முறையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 10 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. நாளை இறுதிப் போட்டி நடைபெறுகிறது.
இனி வருவது வானிலை. தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி இன்று அடிக்கல். நிறைவடைந்துள்ள 5 பெரும் திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட விழா. தமிழக ஆளுநர், தமிழக, ஆந்திர, கர்நாடக முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. பிரதமர் சென்னை வருகை. பாதுகாப்பு பணியில் 22,000 காவல்துறையினர், 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார். ட்ரோன்கள் பறக்கவும் தடை. கொரோனா காலத்தில் விழிப்புணர்வு பணியை தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் சிறப்பாக மேற்கொண்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டு. ஐபிஎல் கிரிக்கெட் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் லக்னோவை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.ddtamil@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.